Hello guys, welcome to our channel. Today, நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அதாவது நம்ம தமிழ்நாடு அரசானது 2023 ஆண்டுக்கான தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தான் வெளியிட்டு இருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோல கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரேன்றது புரியும். என்ன சேலரி அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அந்த போர்ட்டல் வந்து எப்போ க்ளோஸ் ஆக போகுது, எப்போ எக்ஸாம் டேட்டு, என்னென்ன பொசிஷனுக்கு வேகன்சி, எவ்வளோ எவ்வளோ மேல் கேண்டிடேட், எவ்வளோ ஃபீமேல் கேண்டிடேட் ஹையர் பண்ணுறாங்க, அண்ட் தென் சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னது பற்றி இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே காய்ஸ், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வழியம் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து இந்த வருடத்திற்காக 4 பொசிஷன் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. அதாவது 2 நிலை காவலர், அதில் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 2 பொசிஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவி, அதாவது மொத்தம் 4 வேகன்சி வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இத்தேர்வுக்கான முக்கிய தேதி அறிவிப்பு தேதி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 8/8/2023 அன்று வெளியானது. அண்டு இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 18/8/2023 அன்று இணையவழிக்கான அதாவது ஜாப்க்கான அப்ளை பண்ணுற போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து 17/9/2023 அன்று வரைக்கும் தான் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு 8th தேர்வு நடைபெறும் தேதி அதாவது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது கடைசி வரைக்கும் புரியும். ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து மொத்த காலி பணியிடங்கள் வந்து 3359 சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ துறைகளை பற்றி பார்க்கலாம். காவல்துறையில் 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லலை. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 2 நிலை காவலர்கள் ஆண்கள் யாரும் இல்லை, பெண்கள் வந்து 78 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வந்து 1819 பேர் ஆண்கள் கொடுத்துருக்காங்க, அண்ட் பெண்களுக்கு இல்லை. அண்ட் சிறை மற்றும் சீர்திருத்தத்துறையில் 2 நிலை சிறை காவலரில் ஆண்களுக்கு 83, பெண்களுக்கு 3 வேகன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதாவது தீயணைப்பாளருக்கான பதவிக்கு ஆண்கள் வந்து 674 பேர் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து என்ன வேகன்னு சொல்லலை. இப்போ டோட்டலாக ஆண்கள் வந்து 2578 பேர். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடுகள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் அதாவது வாட்ச்கம் டிபெண்ட் அவங்களுக்கு வந்து மொத்த பணியிடங்களில் ஒதுக்கீட்டு செய்கிறது 10% சொல்லியிருக்காங்க. அண்டு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 336 சொல்லியிருக்காங்க. அவங்களோட தகுதிகள் வந்து 9% அந்தந்த துறையில் உள்ள காலி பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசுகள் மற்றும் 1% அந்தந்த துறையில் உள்ள அமைச்சு பணியாளர்கள் சார்ந்துள்ள வாரிசுகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் விளையாட்டுக்கு வந்து 10% சேம் அதே தான், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 336 அதாவது அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டு போட்டி அதாவது அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த போட்டிகளில் தேசிய அல்லது தமிழ்நாடு சார்பாக ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம யூனிவர்சிட்டி சார்பாக அதாவது பல்கலைக்கழக சார்பாக இருந்தால் அவங்க வந்து எழுதி கொண்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பு பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் விளையாட்டு ஒதுக்கீடு அல்லது சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஒதுக்கீடு பயனை மட்டுமே பெற இயலும், ஏதாவது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. விளையாட்டு ஒதுக்கீட்டில் தேர்வு செய்த தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாவிட்டில் சார்ந்துள்ள வாரிசு ஒதுக்கீட்டு உள்ளவர்கள் கொண்டு நிரம்பப்படும், இருப்பினும் வாரிசு ஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 20% மிகாமல் பின்பற்றப்படும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து வாரிசு ஒதுக்கீட்டில் தேர்வு செய்கிற தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாவிடில் அந்த காலி பணியிடங்கள் பொது ஒதுக்கீட்டிற்கு மாற்றம் செய்யப்பட்டு வகுப்பு வரைகள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு ஒதுக்கீட்டினுள்ளும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி வழங்கப்படும். ஓகேங்களா. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதர ஒதுக்கீடுகள், இதர ஒதுக்கீடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒதுக்கீட்டு விவரம் வந்து முன்னாள் இராணுவத்தினர் அதாவது எக்ஸ்ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து மொத்த காலி பணியிடம் பர்சன்டேஜ் வந்து 80% சொல்லியிருக்காங்க.
அந்த மீதமுள்ள 80% இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் காலி பணியிடங்கள் 5% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இராணுவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் நிறைவு செய்யாதவர்கள் மற்றும் விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் 1 ஆண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றவர்கள் தான் எழுதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், ஆதரவற்ற விதவைகள் மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 3% சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தகுதிகள் வந்து என்னென்ன இருக்குன்னா, வருவாய் கோட்ட அலுவலர் ஆர்டிஓ, சாராட்சியர் சப் கலெக்டர் அல்லது உதவி ஆட்சியர் அசிஸ்டன்ட் கலெக்டர் அவர்களிடமிருந்து சான்றிதழ் பெற்ற ஆதரவற்றவர்கள் விதவைகள். இவங்களுக்கு தகுதி வந்து இவங்க இதெல்லாம் ஒரு சான்றிதழ் வச்சுருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் சொல்கிறாங்க இந்த பொசிஷனுக்கு. குறிப்பு, இதர ஒதுக்கீட்டில் தேர்வு செய்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் அப்படியே அந்த காலி பணியிடங்களும் பொதுக்கிட்டு இருக்கு. அதாவது மேலே இருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது இதில் ஏதாவது வேகன்சி இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆதரவற்றவர்கள் இவங்க ஏதாவது வேகன்சி இருந்தால் அதை வந்து பிரித்து வேறு பொசிஷனுக்கு போட்டு, அதாவது பொது வகுப்பு வாரியாக போட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட்டு, தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டி. முதலாம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? அதாவது இந்த டோட்டலாக 10th தானே குவாலிஃபிகேஷன், அவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் தமிழ் மீடியமாக படிச்சிருக்கணும். இவங்களுக்கு மொத்த பர்சன்டேஜ், அதாவது மொத்த ஜாப் வேகன்சிலிருந்து 20% வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்டே விண்ணப்பதாரர்களுக்கான வயது தகுதிகள் ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு வந்து வயது உச்சவரம் வந்து 28 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 31 சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தில் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 31 சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவிகள் வந்து 37 சொல்லியிருக்காங்க. 3ஆம் இராணுவத்தினர் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 47 வயது வந்து இருக்கும், அதாவது வயது உச்சவரம் ஓகேங்களா, அதாவது ஏஜ் லிமிட் ஓகேங்களா. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது விண்ணப்பதாரர்கள் 1/7/2023 18 வயது நிறைவு பெற்றவராகவும் மற்றும் 20 வயதுக்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து 1 July 2023 18 வயசு நிரம்பியவராக இருக்கணுமா, நெக்ஸ்ட்டு 26 வயதுக்கு மிகாமலும் இருக்கும், அதாவது 18 வயது ஸ்டார்ட் ஆகி 26 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. யாரும் ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான வயது வரது ஓகேங்களா. பொது விண்ணப்பதாரர்கள் 1 மேலே என்ன சொல்லணுமோ அதே டேட் தான், அவங்க வந்து 18 வயது நிறைவு பெற்றவராகவும் 32 வயதுக்கு மிகாமலும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அவங்க வந்து வயது உச்சவரம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 34 சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்சிஏ பயன்முடியினர் 37 வயது சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவருக்கு வந்து 37 வயது சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பாருங்கள், குறைந்தபட்சம் 10th ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைனா அதற்கு சமமான கல்வி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு, இடஒதுக்கீடு. வகுப்புவாரி இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள விதிகளின்படி பின்பற்றப்படும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே வகுப்புவாரி இடஒதுக்கீட்டில் பங்கேற்க முடியும்னு சொல்கிறேன். அதாவது என்னென்ன கெஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து 31% சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிசிக்கு வந்து 26.5% சொல்லியிருக்காங்க. பிசிஎம்முக்கு வந்து 3.5 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அதாவது எஸ்சிக்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க, சாரி 15% சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அருந்ததி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 3% சொல்லியிருக்காங்க. பயன்முடியினர் எஸ்டிக்கு வந்து 1% சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு, தேர்வு நிலைகள். அதாவது இந்த எக்ஸாம் ஆனது 2 கட்டமான எக்ஸாம் நடக்கும்போது அது வந்து 8th தேர்வாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரிவு 1 வந்து என்ன சொல்கிறேன், தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 மதிப்பெண்கள் இருக்கும், கொள்கை வகையாக இருக்கும், அதாவது 1 மார்க் பேஸ்டாக இருக்கும். பிரிவு 2 வந்து முதன்மை 8th தேர்வு 70 மதிப்பெண்கள் கொள்கை வகையாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான்றிதழ்கள் சரிபார்த்தல் மற்றும் உடல் தகுதி தேர்வு. சான்றிதழ்கள் சரிபார்த்ததில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள், இது எல்லாருமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு, உடற்கூறு அளத்தல் மற்றும் உடற்குறுதி தேர்வு ஆகிய தகுதி தேர்வுகள் மட்டுமே அதற்கு மதிப்பெண்கள் கிடையாது ஓகேங்களா. அதாவது மெஷர்மெண்ட் அதெல்லாம் உடல் தகுதி தேர்வு வந்து தகுதி தேர்வுகள் மட்டுமே அது வந்து மார்க் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடற்திறன் போட்டிகளுக்கான அதிகபட்ச மார்க் வந்து 24 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அனைத்து உடற்திறன் போட்டிகளிலும் பங்கு பெறுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சிறப்பு மதிப்பெண்கள் வந்து என்எஸ்எஸ், என்சிசி அவங்களுக்கு
அண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தலா 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதிகபட்சம் வந்து 6 மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ மார்க் வந்து சொல்லியிருக்காங்கன்னா 100 மதிப்பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி தகுதி தேர்வில், அதாவது பிரிவு 1 வந்து குறைந்தபட்சம் நீங்கள் 32 மதிப்பெண்கள், அதாவது 40% பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை தேர்வு அதாவது பார்ட் 2 வந்து எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு முதன்மை எய்து தேர்வில் தகுதி மதிப்பெண்ணாக குறைந்தபட்சம் 25 மதிப்பெண்கள் அதாவது 35% வந்து பெற வேண்டும். விண்ணப்பதாரர்களின் அதிகபட்ச மதிப்பெண்கள் மற்றும் வகுப்பு வாரி சுழற்சி அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்வான அசல் சான்றிதழ்களின் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உடல் உறுதி தேர்வு மற்றும் உடற்திறன் போட்டிகளுக்கு மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கையில் அதாவது 1:5 அஞ்சு நபரில் ஒருத்தர், இது வேக்கன்சி போட்டு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ற விகிதாச்சாரப்படி அழைக்கப்படுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th தேர்வு மையம். 8th தேர்வு மைய விவரம் தேர்வுக்குழு சீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். 8th தேர்வுக்கான மையங்களின் எண்ணிக்கையை கூட்டவும் குறைக்கவும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் டிஏடிஎஸ்பின்னு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் தேர்வுக்குழு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார். ஆஸ் யூஷுவல் இது நம்மளுக்கு தேர்ந்தது தான். தேர்வு ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 280 ரூபாய். இணையவழி அதாவது இணையதள வங்கி, வங்கி கடன் அட்டை, வங்கி பற்று அட்டை, யூபி அதாவது ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்களா, இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் மற்றும் இணையமில்லா வகையில் எஸ்பிஐ வங்கியின் செலுத்து சீட்டு மூலம் எஸ்பிஐ வங்கியின் அனைத்து கிளைகளிலும் அலுவலக நேரத்திலும் செலுத்தலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இணையவழி விண்ணப்பம் விண்ணப்பதாரர் வந்து இந்த www.tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட்டு 15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறுதி தற்கால தேர்வு விண்ணப்பதாரர்கள் 8th தேர்வு, உடல்திறன் தேர்வு மற்றும் சிறப்பு மதிப்பெண்கள் ஆகியவற்றில் பெற்ற மொத்த உயர்ந்தபட்ச மதிப்பெண்களின் அடிப்படையிலும் விண்ணப்பதாரர்கள் தெரிவித்துள்ள பதவி விருப்ப முன்னுரிமைப்படியும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப வகுப்பு வாரி விகிதாச்சார அடிப்படையிலும் வகுப்பு வாரி சுழற்சி முறையிலும் அல்லது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அல்லது 2ஆம் நிலை சிறை காவலர் அல்லது தீயணைப்பட பதவிக்கு இறுதி தற்கால பட்டியலுக்கு தேர்வு செய்யப்படும். அண்டு நெக்ஸ்ட்டு மருத்துவ பரிசோதனை அதாவது 2ஆம் நிலை காவலர் அதாவது மாவட்ட மாநகர ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படைன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுபவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கும் முந்தைய குற்ற நடவடிக்கை மற்றும் குணநலன்கள் குறித்தும் அந்த துறையால் விசாரித்து சரிபார்க்கப்படுவார்கள். நெக்ஸ்ட்டு தகவல் சிற்றேடு, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்ளிகேஷனில் எதுவும் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழ அந்த நம்ம வெப்சைட்டில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் கால் பண்ணி ஏதாவது டவுட்னா கேட்கலாம். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்கள் இணையமைய விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் இவ்வாறு இணையதளத்தில் உள்ள தகவல் சீட்டினை படித்து அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.